போயா ஆமா, இவன் ஒருத்தன் உழைச்சுதான் இந்திய பொருளாதாரத்தைய நிமித்த போறான். போடா புண்ணாக்கு. என்னண்ணே தனியா புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? அதை ஏன்டா கேக்குற? சிகரெட் செலவுக்காவது ஏதாவது தேத்துறான்னு பார்த்தா ஒரு பயில சிக்க மாட்டேங்கிறான். வாடா கோணையா, நம்மளாவது ஒரு கை போடுவோம். அட இருண்ணே, சாப்பிட்டு வந்துடுறேன். அடடே, நம்ம முத்து எங்க போயிட்டு ரெண்டு நாளா? நீ இல்லாம ஒத்த கைய ஒடிஞ்ச மாதிரி ஆகி போச்சு. வா சுறுசுறுப்பா, ரெண்டு ஆட்டம் போடுவான். தள்ளி உட்கார், அப்புறம் சாப்பிடலாம். இல்லண்ணே, இன்னைக்கு அண்ட வெட்டுற வேலை இருக்குண்ணே. முத்து, நீ இந்த ராத்திரியும் பகலுமா உழைக்கிற, ஆனா கட்டின வேட்டிக்கு மறு வேட்டி உண்டா? இப்ப நம்ம கோணையில எடுத்துக்க, ஒரு வேலை இல்லாம தண்டமா சுத்துறான். ஆனா ஏழு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா இருக்கான். எப்படி ஆண்டவன் யார் யாருக்கு என்னன்னு பிறக்கும் போதே எழுதி வச்சுட்டான்ப்பா. முத்து, உனக்கு இன்னும் விளக்கமா சொல்லணும்னா, தேரை இருக்கே தேரை, அது தெரியுமா? கல்லுக்குள்ள இருக்குமே, அதானே? அதேதான். அது எங்க போய் உழைக்குது, எப்படி சாப்பிடுது? ஆண்டவன் தேரைக்கே ஒரு வழி பண்ணும் போது நம்மளை எல்லாம் சும்மா விட்டுருவானாப்பா. என்ன, ஒரு கை போட்டுமா? சரி போடுங்க. இப்பதான் நீ சிந்திக்கவே ஆரம்பிச்சிருக்க. ஏயா, காலங்காத்தால உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? இது என்ன சாவடியா சத்திரமா? சீட்டு விளையாடுறதுக்கு போமையா? ஏண்டா, நீ உங்க கூட சேர்ந்துட்டியா? இவர்தான் கூப்பிட்டாரே. உட்டகாசம் பிடிக்கலன்னா அதுக்குள்ள கெடுத்துட்டியாடி. ஆமா, இதுல சம்பாதிச்சுதான் அடுப்பு கொதிக்கணும். ஏயா வயித்தறிச்சல கொட்டிக்கிற? இன்னைக்கு பொண்ணு ஊர்ல இருந்து வருவா, கூட்டிட்டு வரணும்னு சொன்னேன்ல, போகலையா? போறேன், ஒரு அஞ்சு ரூபாய் கொடுத்த பொண்ண கூட்டிட்டு வர்றதுக்கே கூலி கேக்குறியே? நீ எல்லாம் ஒரு அப்பனா? நாளைக்கு நானே செத்தா கூட எனக்கு கொள்ளி வைக்க நீ கூலி கேப்பையா? ஆடி போடு. எங்க அப்ப செத்ததுக்கு மொட்டை அடிக்க சொன்னாங்க, அதுக்கே நான் காசு வாங்கிட்டு தான் அடிச்சேன். நீ என்னடி பிசாசு? யாரப்பா அது சினிமா நடிக்க மாதிரி இருக்கு? நம்ம ஊர்ல ஏதாவது ஷூட்டிங் எடுக்க போறாங்களா அப்பா? ஐயோ மகா, நீயா? உன்னை யாரோ இவங்க நினைச்சிட்ட மகா. வைய கூடு மகா. கண்ணாடி யார் எனக்கா வாங்கிட்டு வந்த? அம்மா எங்கப்பா? அவன் ஆபீஸ்க்கா போவா? அடுப்படிதான் கிடப்பா, போய் பாரு. ஐயோ என்னமோ மாதிரி இருக்குதே. இன்னும் ஏதாவது வாங்கிட்டு வந்தியா மகா? அதான் வந்துட்டியல்லம்மா, அப்புறம் எதுக்கு பழசெல்லாம் போட்டு கிண்டி கிழங்கு எடுத்துட்டு இருக்கிற? ஏங்க அண்ணே, நீ வரும்போதே பின்னால பொம்பளை படம் போட்ட சீட்டு கட்டு ஒன்னு வாங்கிட்டு சொன்ன, வாங்கிட்டு வந்திருக்கியா? வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா, இதோ இந்தாங்க. அடேங்க அப்பா, இந்த உலகத்திலேயே என்ன புரிஞ்சுட்ட ஜீவன் நீ ஒருத்தி தாமா? அப்பா அந்த சீட்டு கட்ட குடு என்கிட்ட. டேய், ஏத்தான ஒரு கட்டு வாங்கிட்டு போறா, அதான் சாடுறான். அட குடுப்பா. டேய் குடுப்பா அப்பா, குடு. டேய் புறா, வே புறா. இல்லையா டேய், பெத்த மகன் கூட பார்க்க மாட்டேன், மரியாதை கட்டு போயிரா. நானும் பெத்த அப்பன் கூட பார்க்க மாட்டேன், நடக்கிற கதையே வேற. வா வந்து வா. நீங்களும் ஒரு அப்புறம் பிள்ளையா? வந்த புள்ளி எப்படி இருக்கே? பரிசு நல்லா எழுதிருக்கியான்னு கேக்குறது விட்டுட்டு இப்படி மாமா மச்சா மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? பாத்தியாமா, ஒரு குடும்பத் தலைவர் பார்த்து கேக்குற மாதிரியா கேள்வி கேக்குறா? ஒரு கட்சி தலைவங்கிட்ட கேக்குற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கா? ஐயோ அப்பா, ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க சண்டை உங்களோட இருக்கட்டும், நான் போய் மாமாவையும் பாட்டியும் பாத்துட்டு வரேன். இவங்களுக்கு இதே வேலை போச்சு. ஒரு கை போடுற. டேய் போடா, கழிச்சு போடா. ஐயோ டேய், ஒரு கப் காபி கொண்டா. டேய் டேய், ஒழுங்கா போடுற. டேய் அண்ணே, உங்க மாப்பிள்ள விட்டு வயலு மப்பு மந்தாரம்மா, கொத்தும் கொலையுமா, பாக்குறதுக்கு சும்மா கண்ணுக்கு குளு குளுன்னு குளிர்ச்சியா இருக்கனே. டேய், நீயே கோமணம் கட்டாத பய, உனக்கு எதுக்கு குளிர்ச்சி இல்ல? மூடிட்டு வாடா. டேய் ஐயா, வணக்கம் ஐயா. டேய் நான் யாரா? பிரசிடண்ட் ஐயாவோட மாமாங்க. தெரியுதுல்ல, என்ன திமிர் இருந்தா ஏ முன்னால தலையில துண்ட கட்டிட்டு நிப்பேன். அவன் திருப்பில கட்டுறான். வணக்கங்கய்யா. நான் யாரா? பிரசிடண்ட் ஐயா மாமாங்க. தெரியுதுல்ல, என்ன தெனாவட்டு உனக்கு இருந்தா என் முன்னாடி துண்டை இடுப்புல கட்டிட்டு நிப்பேன். அவத்து தலையில கட்டுறான். போ. உங்க தகுதிக்கு நீங்க இவங்களை கை நீட்டி அடிக்க கூடாது. இவங்களை நான் பாத்துக்கிறேன்.
என்ன திமிர் இருந்தா இவருக்கு முன்னாடி கோமத்தை கட்டிட்டு வருவேன். நீங்க ஒரு பெரிய மனுஷன், மரியாதை இல்லாம நிக்கிறான். இதான் எனக்கு மரியாதை வாங்கி கொடுக்க லட்சணமா? இருந்த மரியாதை கருத்தியாடா? அண்ணே சுடுவது என்ன, சரஞ்சாரமாய் பாய்வது என்ன? பெண்மே நீ தழுவதற்கோ பேரின்பம் பெறுவது என்ன? வரும்போது இந்த புள்ளைய வீட்டுல விட்டு வந்துரு, அப்பதான் நம்ம பேசிக்கொள்ள வசதியா இருக்க. சரிங்க. தண்ணீர் சுடுவது என்ன? என்ன காத்தாயி சத்தியமா? யார் நம்ம வந்தையா? நரி எதுக்கு ஊளையிடுது, கோழி எதுக்கு கூற மேல ஏறி கோக்கற கோங்குது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. உங்க மாப்பிள்ள வராரு, உங்களோட சேர்ந்துருந்தா என்ன உழைப்பாரு, நான் ஓடிடுறேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? காலையில இருந்து சாப்பிடாம கொள்ளாம நம்ம வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்க மாப்பிள. எது நம்ம வாய்க்க தண்ணி, அடுத்த வயலுக்கு உடச்சு விடுறது தண்ணி பாய்ச்சி லட்சணமா? எது இது நம்ம வயல் இல்ல? அடைச்ச வாய மூடு, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஆமா, இந்த மாதிரி ஒரு பொய் லெட்டர் எழுதி என்ன மாதிரியே கையெழுத்து போட்டு மில்லுக்காரர்கிட்ட 10,000 ரூபாய் பணம் வாங்கியது யாரு? என்னது பொய் லெட்டரா? கொஞ்சம் கொடுங்க பாக்கலாம். ஆமா, என்ன அக்கிரமம் மாப்பிள, இது சும்மா விடக்கூடாது, இதுல ஏதோ கோல்மால் நடந்திருக்கு. டேய், யாராவன் என் மாப்பிள விட்டு உப்ப தின்னுட்டு என் மாப்பிளைக்கே துரோகம் பண்ணவன் வாங்கினாங்க. எவன்டா பணத்தை வாங்கினவன், எவன்டா பணம் வாங்கினவன்? டேய், எவன் பணம்? இந்த சமாளிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணா, மரியாதை உண்மையை சொல்லிடு, இல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். எதுக்கு மாப்பிள போலீஸ், நான் தான் செலவுக்கு பணம் இல்லன்னு வாங்கிட்டுங்க. ஏன் இப்படி அப்பனும் பிள்ளையுமா சேர்ந்துட்டு மானத்தை வாங்குறீங்க? உங்களுக்கு தான் மாசம் மாசம் கொடுக்க வேண்டியதுல கொடுத்து தொலைக்கிறேன்ல, அப்புறம் ஏன் இப்படி நன்றி கேட்ட தரமா நடந்துக்கிறீங்க? உன்ன இந்த வயல்காட்டு பக்கமே வரக்கூடாது சொல்லிக்கல, ஏன் இங்க வர? உன் சூடு சொன்ன கிடையாதா? சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிற. இதோ பார், இன்னொரு தடவை உன் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தது, மாமான் குடி மாட்டேன், மரியாதை கட்டும். மாப்பிள பாத்தி அளந்து பேசுங்க. நான் உங்களுக்கு மாமா மட்டும் இல்ல, வருங்கால மாமனார். என்ன போய் இந்த சில்லற பசங்களுக்கு முன்னால அவமானப்படுத்தி பேசுறீங்கல்ல? இருக்கட்டும், என் பொண்ணு உங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கட்டும், அப்புறம் இந்த தாண்டவராயன் யாருங்கிறத காட்டுறேன். ஒத்துக்கிடு. என்னடா ஜேம்ஸ் பாண்ட் வேலையெல்லாம் காட்டுற? தீவாளி துப்பாக்கினே மிலிட்டரி கார் கொடுத்தாரு, அவர் தானே இந்த சட்டையும் கொடுத்தாரு. பரவாயில்லடா, உனக்கெல்லாம் தீபாவளி வந்துருச்சு, எனக்கு வரலையே. நான் நினைச்சபடி என் பொண்ணு கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா இந்த தீபாவளிக்கு வெடி வச்சு ஊரையே கொளுத்திருப்பேன். நடக்காம போச்சே, எல்லாத்தையும் நான் கெடுத்துட்டானே. அண்ணே, யாராருக்கு என்னன்னு ஆண்டவன் பிறக்கும் போதே எழுதிட்டே, அதன்படிதான் நடக்கும். இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா தேர தெரியுமா? எனக்கே திருப்பி சொல்றேன். அப்படி ஒண்ணு ஒரு சின்ன துணி கிடந்தது, அதுல நான் கூட மூஞ்சியை துடைச்சு போட்டேன். இந்த கோமலன் தானே, நான் கூட ஏதோ சூட்டு கோட்டுன்னு நினைச்சேன், தெரியாதனமா நான் இதுல மூஞ்சி வேற துடைச்சிட்டேன். இனிமே கல்யாணத்துக்கு வர்றவன் கையில ஏதாவது கொண்டு வந்தா உள்ள விடு, வெறும் கையோட வந்தா செருப்ப காட்டி பிய அளவு காட்டி போ. வாங்கடா. எங்கடா வந்தீங்க?
ஐயா தான் கல்யாணத்துக்கு வர சொன்னாருங்க. ஆமாங்க. பதினெட்டு பட்டி மிராஸ் சார், இவங்க வரலன்னா கல்யாணமே நின்று போயிடும். அவர் போகலாம், போய் ரோரமா நில்லுங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா போட சொல்றேன், அப்படியே திருட்டு ஓடி போயிடணும். வணக்கங்க. வாங்க சேர்மன், வாங்க. என்ன நீங்க எல்லாம் லேட்டா வந்தா எப்படியா? கொஞ்சம் வேலை இருந்தது. ஆமா, உங்களுக்கு ஒரு பையன் இருந்தானே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் மெட்ராஸ்ல சென்ட்ரல் காலேஜ்ல போயிட்டு இருக்கான். அது வேற காலேஜ், இது வேற காலேஜ். எப்பவுமே வேற ஊர் இருந்தாலும் சென்ட்ரலுக்கு மாத்துவாங்க. அது மேல் படிப்புங்க. படிக்க நீங்க வாங்க. இருக்கட்டும். பாப்பா யாருங்க? நம்ம பாப்பா. பாப்பா? ஐயோ, நல்ல பாப்பா. பையன் படிப்பு முடிச்சுட்டு வந்தோன்னு பையனுக்கே முடிச்சிருவான். முடிச்சிருவோம், முடிச்சிருவோம். சம்சாரம் யாருங்க? நம்ம சம்சாரம். தங்கச்சி, தங்கச்சிமா போயிட்டு வாமா. அது என்னது வேலூர்னு காட்டி கொடுக்குற? காட்டி கொடுக்கல சொன்னேன். வாங்க வாங்க, நேரம் கழிச்சு வரீங்களேன்னு மாப்பிள்ள கோச்சிட்டாலும் கோச்சுக்குவாரு. எங்கடா வந்த? என்ன தாண்ட வராயா? நம்ம மாப்பிள்ள கல்யாணத்துக்கு தான் வந்தேன். என்னது, நம்ம மாப்பிள்ளையா? அதெல்லாம் பழைய கதை. இப்ப அவரு என் மாப்பிள்ள, நடக்க போறது என் பொண்ணு கல்யாணம். உன்னை யாரும் இங்க அழைக்கல. போடா. மாப்பிள்ள தம்பா பத்திரிகை கொடுத்து வர சொன்னாரு. அவர் வர சொன்னா அதுக்காக ஒரு ஊரைய கூட்டி வந்துடுறதா? மரியாதையா போயிடு. தாண்டவராயா, தாலி கட்டுறத கண்ணால பாத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறம்பா. நீ ஆசீர்வாதம் பண்ணலன்னா என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறாதா? போடா. தாண்டவராயா, தாலி கட்டுறத மட்டும் பாத்துட்டு போயிடுறா. தயவு செஞ்சு ஓட, தூக்கி போட்டு நிறுத்தி போடுவேன். இனிமே இந்த கல்யாண வீட்டுக்குள்ள பார்த்த தொலைச்சிருவேன். முகூர்த்தத்துக்கு நேமாச்சி, வாயா. தொகைய சாப்பாடு செஞ்சிட போகுது. அப்படியே எல்லாரும் ஒரு மணி நேரம் வெயில் இல்லைங்கடா. என்ன பையா, என்னக்கு எனக்கு சட்டம் தெரியும், தெரியும், ரூல்ஸ் தெரியும். புதுசா வந்த சட்டப்படி பொம்பளைக்கு சொத்துல பாதி பங்கு இருக்கு. அப்படி பார்த்தா
என் பொண்டாட்டிக்கு பாதி சொத்து, என் பொண்ணுக்கு பாதி சொத்து. யூ நோ பவர். பவர் இல்லாத நீ அந்த புரோக்கர் பையலுக்கு எப்படி பவர் கொடுக்கலாம்? உடனடியா என் கைக்கு சாவி வந்தாகணும். வரல என்ன பண்ணுவேன்? ஐ கோர்ட் நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஐ கோயிங் ஐநா சபை. ஓஹோ, அவ்வளவு தூரம் வந்துட்டியா? அப்ப ஐநா சபையில போய் சாவி வாங்கிக்க. இனிமே இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச கைகளை ஒடிச்சு. யாராவது இந்த ஆள வீட்டுக்குள்ள சேர்த்தீங்க, உங்களை வீட்டு விட்டு தொடச்சிடுவேன். எல்லாம் போங்க உள்ள. வாங்க மாமா. மாமியாரே, என்ன வீட்டுக்குள்ள சேர்த்துக்க சொல்லுங்க மாமியாரே. என் மாப்பிளைக்கு இந்த வீட்டுல இடம் இல்லாத போது எனக்கு மட்டும் என்ன வேலை? நான் எப்படி போறேன்? சனியனே, நீ போயும் தொலைக்க மாட்டே, இழவு இருந்து எங்க கழுத்து அழுப்ப. போ உள்ள. இருக்கிற பிரச்சனை இதுவே. இப்படி திண்ணையில உட்கார நிலைமை வரும்னு தெரிஞ்சிருந்தா என் வீட்டை வித்திருக்க மாட்டேன்டா. என் திண்ணிலேயே கௌரவமா உட்கார்ந்திருப்பேன். அண்ணே, யாராருக்கு என்ன தாண்டவராயா? ரெண்டு முன்னால திண்ணையில உட்கார்ந்துருக்க. அது ஒண்ணு இல்ல போனார. இதுக்கு முன்னால மச்சான் சொத்து எப்படியோ போட்டு விட்டுட்டேன். ஆனா இப்ப நம்ம பொண்ணை கொடுத்தாச்சே, பாதுகாக்காம இருக்க முடியுமா? அதான் நைட் அண்ட் டே வெளியிலே உட்கார்ந்து காவ காக்குறேன். இல்ல, ஊர்ல வேற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டாங்க. என்ன பேசிக்கிட்டாங்க? உங்க மாப்பிள்ள உங்க கழுத்து பிடிச்சு வெளியிடறாம. உள்ள வந்த கைய கால வெட்டிடுவேன் வேற சொன்னாராமே. அதான் தெரிஞ்சிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன்டா வந்து உயிர் எடுக்கறீங்க? போங்கடா. ஏண்டி வரவும் போறவன் எல்லாம் என்ன துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறான்டி? எப்படியாவது உன் தம்பி கிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் உள்ள சேர்த்துக்கு சொல்லு. இத்தனை நாளா உங்ககிட்ட பட்ட கஷ்டம் போதும். இனிமே என் பொண்ணு வாழ்க்கைதான் எனக்கு முக்கியம். உங்களுக்காக என் தம்பிய பகச்சுக்க நான் தயாரா இல்ல. ஏற்கனவே மாமனார் பதவி போச்சு, இப்ப புருஷன் பதவி போச்சு. என்ன வரல? ஒண்ணுலடா, நேத்து மப்பிர கீழே விழுந்துட்டேன், புண்ணாகி போச்சு. தாண்டவராயா, என்னப்பா அது கையில புண்ணுடா? புண்ணா? இவ்வளவு பெருசா இருக்குது? ஏற்கனவே எங்க ஊர்ல ஒருத்தன் இப்படித்தான் புண்ணு புண்ணுன்னு அப்படியே விட்டுட்டான். அப்புறம் விரல எல்லாம் அழுவி குஷ்டம் வந்துடுச்சு. இதை இப்படியே விட்ட கூடாது. நானே மாப்பிள்ள கிட்ட சொல்லி ஒரு நல்ல டாக்டரா பார்த்து ஏற்பாடு பண்றேன். இவன் ஏதோ சதி திட்டம் தீட்டுறா. ஏற்கனவே என் மாப்பிள்ள கிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி என்ன திண்ணில உட்கார வச்சுட்டான். இப்ப குஷ்டம் சொல்லி ஊரை விட்டா துரத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டான்டா. என்ன கூட அப்படித்தாங்க தெரியும். என்னன்னா தச்சுக்கிட்டு இருக்கீங்க? என் நிலைமை அப்படி ஆகி போச்சுப்பா. இருந்தது ஒரு சொக்கா, அதுவும் ஓட்டை ஆகி போச்சு. அதுதான் ஒட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, இந்தாங்க. என்னடி இது? பழையது. ஏண்டி காலையில இட்லி தோசை எல்லாம் சொஞ்சு சொஞ்சு சுட்டது என் காதில் விழுந்தது, எல்லாத்தையும் உள்ள வச்சு நீங்க தின்னு விட்டு எனக்கு பழையது கொண்டது போடுறீங்க. நான் என்ன இது வீட்டு வேலைக்காரனா? எடுத்து போடு. என்ன விட்டா எதுவும் கிடைக்காதே? ஆமாப்பா. என்ன, நான் தான் பிச்சைக்காரன், திண்ணையில உட்காந்து சாப்பிடுறேன். நீங்க இந்த வீட்டு மாமனார் தானே, உள்ள உட்காந்து சாப்பிடலாம்ல? எனக்கு தான் 141 போட்டாங்களேப்பா. நான் தான் உள்ள போக கூடாது. உங்க மாப்பிள்ள பக்கத்து ஊருக்கு தானே போயிருக்காரு, உள்ள போய் சாப்பிடுங்க. அப்படியே சொல்றேன். டேய் கோன, காலையில எந்திரிச்சு எண்ணெய் போட்டு பைக்கை நல்லா தொடச்சு வைக்கணும். இல்ல திண்ணைய விட்டு துரத்தி விடுவோம் சொல்லிட்டேன். டேய், தரகாரனுக்கு வந்த வாழ்வு பாத்தியாடா? ஒன்னையவே மிரட்டிட்டு போறான்டா. என்ன மிரட்ட அளவுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? என்ன மிரட்டாப்புல ஜாடைய உங்களை மிரட்டிட்டு போறாருனே. என்னை வா பின்ன யார? ஒழுங்கா பைக்க தொடச்சு திண்ணைய காப்பாத்திக்கங்க. மா. என்னப்பா? கவுத்து மேட்ல நெல்லரிச்சு போட்டிருக்கேன், நான் காவலுக்கு போய் படுத்துக்கிறேன். மாப்பிள்ள வந்தா சொல்லிடு. சரிப்பா. தரவுகாரன் காவலுக்கு போறான், கதையை முடிச்சிடுறேன். ஐயோ அண்ணே, கொலையா? பாவம். பாவம் பார்த்தா அவன் என் கதையை முடிச்சிருவான்டா.
முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே உடல் பற்றிய பிணி யாருமே பாத்திரா பாம்பு கிம்பு இருக்க போது நான் இருக்க பயப்படாம அவனே நீ பெரிய இவனா பாத்து ஏன அந்த தரவகரனை எப்படி கொல்ல போறீங்க கழுத்து நெரிச்சு கொல்ல போறீங்களா இல்ல கத்தி எடுத்து சதக்கு சதக்குன்னு குத்த போறீங்களா யார் ராம கத்தின்னு குத்துனா ஊரை கூட்டிட்டு வாண்டா பொசுக்குன்னு உயிர் போற மாதிரி இருக்கணும் கல்ல தூக்கி தலையில போட்டு நச்சிருவோம் அப்ப இங்க ஒரு நல்ல கல்லா பாப்பா ஏன் அங்க கல்லு கிடைக்காதா அவசரத்து கிடைக்காதே சரி தேடுறா இந்த இருக்க கல்லு என்ன இதுல பொங்க வச்சிருப்பானு போட்டுருக்கு இந்த இருக்கா கல்லு இந்த கல்லாம் போட்டா உயிர் போகாதுறேன் இதான கரெக்ட் புடிங்கண்ண உட்காந்து மண்டி போடுறேன் கோண என்னடா இந்த கணக்கு கணக்குது தூக்க முடியலடா காவிரி தூக்கணும் சும்மாவா தூக்குங்க கொஞ்சம் இருடா சரி விடுறா அண்ணே பாத்து வாங்க அண்ணே அட எச்சு போறீங்க கண்ணு அடிக்காதடா வாங்க அண்ணே வரப்பு ஒழுக்குது கொஞ்சம் பார்த்து வாங்க அண்ணே அண்ணே என்னது கல்லு மட்டும் கிடக்க அழகானா ஐயோ அண்ணே ஐயோ என்னாச்சு அவனு கொல்றதுக்கு முன்னால நான் செத்துருவும் போல் இருக்க ஏமா கொஞ்சம் தூக்கி விடுறா வந்துடுறேன் அண்ணே எழுந்திருங்கண்ணே எழுந்திருங்கண்ணே பார்த்து வாங்கண்ணே வாங்க அண்ணே இன்னும் கொஞ்சம் தூரம் தானே இந்த கல்ல பிடிங்கண்ணே கல்லாடா இது திருப்புறம் குண்டுடா வாங்க அண்ணே பிடிங்க அம்மா வாங்க டேய் நல்லா அசந்து தூங்குறான் போட்டுட்டுமா இருங்க அவன் தூங்குறானா முடிச்சுக்கிட்டுக்கானான்னு ஒரு சின்ன கல்ல தூக்கி போட்டு பார்க்கணும் காரியத்தை கெடுத்துரு போட்டுருக்க டேய் என்ன அது ரெண்டு பக்கம் மொக்க மொக்கையா இருக்கு எதிரா தலை இதான் தலை டே சும்மாடா அவன் மண்டை பெருசு இதான் தலை போட்டுட்டுமா அதுல ஒன்று போடுங்க போட்டுட்டா போடுங்க ஒரு கை போடுங்க அண்ணே தாரதப்பட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இந்த சங்குக்காரன் தான் தாரா பண்ணா அவனை கையோட கூட்டிட்டு வந்துட்டேன் எங்க சங்கு நிறுத்துறா இன்னும் தகவலே வரல அதுக்குள்ள ஊங்குறிய தகவலே வரலையா இப்ப தாராடா விடிஞ்சிருக்கு இனிமே தானே வேலைக்காரங்க எல்லாம் பண்ணைக்கு போவாங்க போன உடனே கட்டில் கட்ட போவாங்க கப்புன்னு ஒரு நாத்த அடிக்கு போர்வை திறந்து பார்த்தா ஆள் க்ளோஸ் தெரியும் அப்புறம் தானே ஐயோ லப்போ ஐயோ லப்போன்னு அடிச்சுட்டு ஓடியாருவாங்க இப்பதான் எல்லாரும் விஷயம் தெரிஞ்சு ஓடுறாங்க இரு டேய் இருடா என்னடா எல்லாம் தபதபான்னு ஓடுறீங்க அடையனுங்க இங்க நின்னு நியாயம் பேசிட்டு இருக்கீங்க உங்க மாப்பிள்ள மேல கள்ளத்துக்கு போட்டாங்கன்னு ஊரே கதையை நீங்க ஓடி போயிட்டு இருக்கு சரியா நாடியா என்னது என் மாப்பிள்ள மேலையா மாப்பிள்ள யாருக்குமே தீங்கு நினைச்சது இல்லையம்மா ஊருக்கெல்லாம் நல்லது பண்ற இவருக்கு போய் முருகன் இப்படி ஒரு சோதனையை பண்ணிட்டாலும்மா இதே கால்ல போட்ட கல்ல தர மேல போட்டிருந்தா செம்புள்ள நிலைமை என்ன ஆயிருக்கும் அவனுக்கு வாந்தி பேதி வர அவன் நாசமா போற அவன் கையில மாப்பிள்ள மேல கள்ள தூக்கி போட்டவனை சும்மா விடக்கூடாது கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ வரவழைக்கணும் போலீஸ் வந்து என்னங்க பிரயோஜனம் போலீஸ் நாய வரவழைங்க அதுதான் கள்ள போட்டவன் எந்த ஜில்லாவில இருந்தாலும் கம்பி பிடிக்கும் ஐயோ
மாப்பிள்ள மேல உசிரே வச்சிருந்தாருல, அவருக்கு இப்படி ஆயிட்டதுனால இவரால தாங்கிக்க முடியல. கடை சும்மா இருயா, கூட இருந்த எனக்கு ஏன் தலை சுத்துது? எல்லா காரியத்தையும் முன்னு செஞ்சவராச்சே, அவருக்கு இருக்காதா? உங்களுக்கு என்னாச்சு மாப்பிள்ள? எனக்கு ஒண்ணு இல்ல. மாப்பிளைக்கு என்னாச்சுமா? மாமியார அண்ணே, மாப்பிள்ள அண்ணே, இந்த இடம் ஒத்துக்கறல, வாங்க காத்தோட்டம் வெளியே போயிருவோம். மாப்பிள புடிங்க யாரு.